கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 இயேசுவே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, ஹல்லேலூயா. பிராணநாதன் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போரெல்லாம் கண்ணீர் பெருகுதே. முப்பதாவது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். John 19 and verse 30. When Jesus therefore had received the vinegar, he said, "It is finished." And he bowed his head and gave up the ghost. இயேசு தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தானா அவரை மற்றவர்கள் யாரும் அவருடைய ஜீவனை பறிக்கவில்லை, அவர் தாமாக ஒப்பு கொடுத்தார். யோவான் 10:17-18 வசனங்களில் இதை நாம் பார்க்கிறோம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். John 10 verses 17 and 18. Therefore that my father loved me because I laid down my life that I may take it again. No man taketh it from me but I lay it down of myself. I have power to lay it down and I have power to take it again. This commandment have I received of my father. லூக்கா 9:31 இப்படி வாசிக்கிறோம். அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நீங்க ஆங்கில வேதாகமத்தை படிக்கும் பொழுது இந்த வேர்ட் கிவன் தேர் இஸ் டிசீஸ், DECEASE. லெட்ஸ் ரீட் லூக் 9 அண்ட் வர்ஸ் 31. Who appeared in his glory and spake of his disease which he should accomplish at Jerusalem. அங்க வந்து டெத் என்று சொல்லப்படாமல் டிசீஸ் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியிலே. அது வந்து எக்ஸோடஸ், அது வந்து இந்த இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு போகிற ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். இட் சஜஸ்ட் த வர்க் ஆஃப் த பாஸ்ஓவர் லேம்ப். யாத்ராகமம் 12:46 நம்ம வாசிக்கிறோம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். இயேசு நமக்காக இந்த உலகத்திலே வந்து பலியானதையே அங்கே நாம் சிலுவையிலே பார்க்கிறோம். யாத்ராகமம் 12:46 வசனம்.
அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. நன் ஆஃப் ஹிஸ் போன்ஸ் ஷால் பி புரோக்கன். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்பதற்கு அடையாளமாகவே இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்திலே அவருடைய எலும்புகள் முறிக்கப்படாதிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தாமாகவே தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் செய்ய வேண்டும் என்று இருந்ததை செய்யாதபடிக்கு அவர் தம்முடைய வார்த்தையின்படியே அங்கே மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இடத்திலே செய்யக்கூடாமல் இருந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அதுதான் அவருடைய விலாவிலே அவர்கள் குத்தினார்கள் என்று சொல்லி நம்ம யோவான்ல நம்ம பார்க்கிறோம். அவர் மரித்து விட்டார் என்பதை அறிந்து 34வது வசனம், ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவும் கூட வசனத்தில் எழுதப்பட்டபடி சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே முன் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாகவே அது நடந்தது. நான் பார்க்கிறோம் சகரியா 12:10, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து என்ற அந்த வார்த்தை நிறைவேறும்படியாகவே he was pierced. Let's read Zechariah 12:10. And I will pour upon the house of David and upon the inhabitants of Jerusalem the spirit of grace and of supplications, and they shall look upon me whom they have pierced. That's why the side of Jesus was pierced according to the word of God. இது எதை குறிக்கிறது? தேவன் நம்மேல் வைத்த அன்பை குறிக்கிறது. அவருடைய ஜீவனை அவர் கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் அதிகாரம் உண்டு என்ற வார்த்தையின்படி நமக்காக வந்து மரித்தார், 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார், அவர் பரமேறி போனார், மீண்டும் அவர் வரப்போகிறார். அவருடைய அன்பு நமக்காக தியாகமாக அவர் சிலுவையிலே மரித்த அன்பை நினைத்து நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். அவருடைய வருகைக்காக நம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் அப்பாவுமே, துதிக்கிறோம் என்ற கருத்திலே ஆண்டவரே இந்த வசனத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, அப்பா முடிந்தது என்று சொல்லி நீர் ஆண்டவரே வார்த்தையின்படியே உங்களுடைய ஜீவனை கொடுத்திருதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு. உங்களுடைய ஆவியை நீர் ஒப்பு கொடுத்தீர் என்று நாங்கள் அப்பா வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹாலேலூயா. கலாத்தியரில் வாசிக்கிறோம், ஹூ கேவ் ஹிம்செல்ஃப் ஃபார் அஸ். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், உண்மையே நீர் எங்களுக்காக கொடுத்தீர். உங்களுடைய அன்பை நாங்கள் நினைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழ உங்களுடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளெஸ் யூ.